சிறுவர்களை கடத்தும் நோக்கில் மன்னார் மாவட்டத்திற்குள் சில கும்பல் ஊடுருவியுள்ளதாகவும் எனவே சந்தேகத்திற்கிடமான முறையிலே வாகனங்கள் சுற்றித் திரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறும் கோரப்பட்டிருக்கிறது. இரண்டு சிறுவர்களை இவ்வாறு கடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நேரடி விசாரணையில் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் இறங்கியிருக்கிறார். இது தொடர்பாக போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் வலய கல்வி பணிமனைக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த சம்பவம் தொடர்பாக என்ன நடக்கின்றது, பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னாரில் சில நாட்களாக மர்ம கும்பல் ஒன்று ஊடுருவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னாரில் வாகனத்துடன் ஊடுருவியுள்ள இந்த கும்பல் சிறுவர்களை கடத்தும் நோக்கில் செயல்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு சிறுவனுக்கு இனிப்பு பண்டங்களை கொடுத்து அவரை கடத்த முற்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து குறித்த சிறுவன் உடனடியாக பெற்றோருக்கு தகவல் வழங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் நேரடியாக குறித்த மாணவன் படிக்கின்ற பாடசாலைக்கு சென்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். இதன் பொழுது இன்றைய தினம் ஒரு சிறுவனை இவ்வாறு இனிப்பு கொடுத்து கடத்த முயற்சித்த சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருக்கிறது. அடுத்தடுத்து இரண்டு சம்பவங்கள் மன்னாரில் இவ்வாறு பதிவாகி இருக்கின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக மன்னார் மாவட்ட போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. பாடசாலைக்கு அண்மித்த பகுதியில் பாதுகாப்பை வழங்குமாறும் இதன்போது கேட்டுக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் வலய கல்வி பணிப்பாளருக்கும் இது தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் தகவல் வழங்கியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மன்னார் வலய கல்வி பணிப்பாளர் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இவ்வாறு மாணவர்கள் எதற்காக கடத்தப்படுகிறார்கள், யார் அந்த கும்பல்கள், ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்ற எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக தற்பொழுது வாட்ஸ்அப் குழுக்களில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்றும் அனுப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ஸ் மெசேஜிலே அந்த பாடசாலையைச் சேர்ந்த பழைய மாணவன் ஒருவர் அல்லது அந்த பாடசாலையில் கல்வி பயில்கின்ற மாணவனின் தந்தையாக இருக்கக்கூடும் என அறியப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர் ஒரு ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறு சிறுவர்களை கடத்தும் சம்பவம் பதிவாகி இருக்கிறது. எனவே மன்னாரில் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக அந்த ஆடியோவில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மன்னாரில் தற்பொழுது பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக துரிதமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே மன்னார் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. டீம் மெம்பர்ஸ் ஒரு மெசேஜ் ஒன்று எவ்வளவு சியாபனையிலுமோ அவ்வளவு சியாபனுங்க. முந்தின நாள் காலையில் ஒரு 6:30 போல் வெள்ளை வேனோனில் 4 பேர் வந்து மாதாங்கோயிலுக்கிட்ட ஒரு 6ஆம் ஆண்டு படிக்கிற கொலிச்சு படியன் ஒருத்தனை டொஃபி கொடுத்து கடத்தை பார்த்துருக்குறாங்க. அது அந்த படியன் ஓடி வந்து இங்கால ஸ்ரீடி ஜங்ஷனுக்கு வந்து அதுக்கெலாம் இருக்கலான்னு போல நடக்க அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டார். அவர்கிட்ட அவங்களோட தகப்பன் தாய் போய் போலீஸில் என்ட்ரி போட்டிருக்கிறாங்க. இது இப்போ பிரதர் சந்தியோட காய்ச்சினான். இப்போ அவற்ற காய்க்கில் இப்போ ஒரு இன்றைக்கு பின்னேறம் கல்முனையில் ஒரு ஆளை கடத்தியிருக்காங்க. 10ஆம் ஆண்டு படிக்கிற படியன் ஒருத்தனை கடத்தி கொண்டு போயிட்டாங்களாம். வீட்டில் பெரிய ஒப்பாரியும் விதமாக இருக்குது. போலீஸில் அவங்கள என்ட்ரி போட்டிருக்காங்க. அதான் இந்த குரூப்பில் என்னென்ன சிஸ்டருக்கு கால் பண்ணனா சிஸ்டர் ஆன்சர் பண்ணே இல்லை பிரின்சிபல். அதால் ஷேர் பண்ணுறேன். ஏழுமான அளவுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மற்ற பிள்ளையிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய எஸ்டிசி ஆக்களால் இன்ஃபார்ம் பண்ணால் எல்லாம் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஏழுமண்டா ஒருக்க நாளைக்கு பாருங்கள்.